தமிழ் சினிமாவின் பல வருஷமாக உச்ச நட்சத்திரமாக இருந்துட்டு வரவர் தாங்க நடிகர் உலகநாயகன் கமல்ஹாசன். இவர் இப்போது இந்தியன் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராருங்க. ரீசெண்டாக கூட அந்த படப்பிடிப்பில் விபத்து ஏற்பட்டு எல்லாருக்கும் பெரிய சோகத்தை ஏற்படுத்துச்சு. மேலும் இவருக்கு ரெண்டு பெண்கள் இருப்பது நமக்கு நல்லாவே தெரியும். ஒன்று சுதிஹாசன், இன்னொன்று அக்ஷராஹாசன். சுதிஹாசன் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருத்தராக இருந்துட்டு வந்தாங்க. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியான ஏழாம் அறிவு படத்தின் மூலமாக கதாநாயகியாக இவங்க தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. ஆனால் சிறு வயதிலேயே இவங்க சைல்ட் ஆர்டிஸ்டாக கமல் நடிச்சிருந்த ஹேராம் அப்படிங்கிற படத்தில் இவங்க நடிச்சிருப்பாங்க. மேலும் இவங்க நடிகை மட்டும் இல்லாமல் பாடல்களையும் பாடக்கூடியவங்க. சின்ன வயசுலேருந்தே ஒரு பாப் சிங்கராக ஆக வேணும்னு இவங்க லட்சியத்தை வச்சுருக்காங்க. பல பின்னணி பாடல்களையும் இவங்க பாடியிருக்காங்க. மேலும் தனது 6 வயதில் கமல் நடிப்பில் வெளியான தேவன்முகன் படத்தில் இவங்க ஒரு பாடலை பாடியிருக்காங்க. 7ஆம் அறிவு படத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு பல்வேறு படங்களில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது. மேலும் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற படங்களில் இவங்க நடித்தாங்க. தமிழில் பூஜை, சிங்கம், 3, புலி, வேதாளம் போன்ற பல படங்களில் நடிச்சிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் கடைசியாக சூர்யா நடிப்பில் வெளிவந்த சிங்கம் 3 படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களை எந்த படத்துலையும் காண முடியலை. இப்போது விஜய் சேதுபதி கூட லாபம் அப்படிங்கிற படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராங்க. சரி, ஸ்ருதிஹாசன் முன்னாடி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு இருந்தது நமக்கு நல்லாவே தெரியுங்க. அவங்களோட ஃபேஸை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. ஸ்ருதிஹாசன் சோசியல் மீடியாவில் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கிற பர்சன். எப்போ பார்த்தாலுமே அடிக்கடி இவங்களோட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரீசெண்டாக கூட வேலண்டைன்ஸ் டேக்கு இவங்க டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோ ஷூட்லாம் விட்டுருந்தாங்க. அந்த வகையில் இவங்க சமீபத்தில் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோஸை போட்டிருந்தாங்க. அதை பார்த்த ரசிகர்கள் பலரும், நீங்கள் ரொம்பவுமே ஒல்லியாகிட்டீங்க, இப்படி உங்களை பார்க்கவே முடியலை அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இதனால் ஸ்ருதிஹாசன் கொஞ்சம் கடுப்பாகிட்டாங்க. அதுக்காகவே சமீபத்தில் 2 ஃபோட்டோவை அதை ஒப்பிட்டு ஒரு பதிவை போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால் போட்டிருந்த பதிவை அடுத்து, நான் இந்த பதிவை போட நினச்சேன், நான் மற்றவங்களின் கருத்துக்காக வாழ முடியாது, தொடர்ச்சியாக நான் குண்டாக இருக்கிறேன் மற்றும் ஒல்லியாக இருக்கிறேன் என்று கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. இந்த 2 ஃபோட்டோஸும் 3 நாட்களுக்குள்ளே எடுக்கப்பட்டது தான். என்னோட உடம்பை பார்த்துக்கொள்ள எனக்கு நல்லாவே தெரியும், நான் கடினமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உழைச்சிருக்கிறேன். அந்த பயணத்தை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. இங்கே யாருமே அடுத்தவங்களோட நிலையை பற்றி முடிவெடுக்க பிரபலமானவங்க கிடையாது. இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய ஃபேஸ். பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுருக்கேன், அதுக்கு என்ன இப்போது? அதுக்காக நான் அசிங்கப்பட தேவையில்லை. நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை தான் குறிக்குது. நாம் செய்கிற மிகப்பெரிய செயல் ஒருவரை எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்வது தான். அன்பை பரப்புங்க, உன்னை நேசிக்க ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இவங்க உருக்கமாக பதிவிட்டு ரசிகர்களுக்கு ஒரு மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு பதிலாக சொல்லியிருந்தாங்க. இவங்க ஏற்கனவே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தன்னோட ஃபேஸ் மற்றும் உடல் பாகங்களை மாற்றிட்டு தாமும் சில தகவல்கள் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் பரப்பப்பட்டது. மேலும் இப்பையும் இவங்களோட இந்த ரீசெண்டான ஃபோட்டோஸ் வச்சு இந்த தகவல்களும் பரப்பப்பட்டுட்டு வருதுங்க. இதனால் கமல் ரொம்பவுமே அப்செட்டில் இருக்காரு. ஏற்கனவே இந்தியன் 2 நடந்த விபத்துக்கு இன்னும் மனசில் பாரத்தோட கமல் இருக்காரு. இப்போது இவங்களோட மகளை பற்றியும் நிறைய கமெண்ட்டுகளை வந்துட்டுருக்கனால இன்னமும் அப்செட்டில் இருக்காருன்னே சொல்லலாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.